மீண்டும் வணக்கம் நேர்களே. மிக மிக முக்கியமான விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார். அதுதான் வந்து மிஸ்ஸஸ் வித்யாதரன் அவர்கள். அவர்கள் வந்து வித்யாதரன் முடித்தது சில பல வித்யாதரன் பற்றி நல்ல சுவாரஸ்யமான மிக மிக சுவாரஸ்யமான மனைவி சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். சிரிக்கக்கூடிய அளவுக்கு மனசை பாதித்த சம்பவங்கள் பேசுவார் அவ்வப்போது செயலும் செய்வார். நான் அன்றுதான் முதல் முறையாக கண்டேன். நானும் எனது தம்பியும் இவரும் சென்று மதிய உணவு உண்பதற்காக ஒரு ஹோட்டலுக்கு சென்றோம். அவரிடம் அங்கனம் வைத்திருந்த உணவு வகைகளில் இது பருப்பு பாயசம் வைத்துள்ளார்கள். நான் அதை பருப்பு பாயசம் என்று சுவைத்து பார்க்காமலே நான் சும்மா அது இது தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது அது வெறும் பருப்பு போல இருக்கிறதுன்னு நினைத்துக்கொண்டு நான் பொதுவாக சொன்னேன், இவ்வாறு பருப்பும் நெய்யும் ரொம்ப பிடித்த உணவு, மிகவும் பிடிக்கும் எனக்கு. இவர் உடனே சாம்பார் ஆரம்பித்ததற்கு முன்னாலே அந்த பருப்பு நெய்யும் தடக்கம் பிடிக்கும் என்பது சொல்வதற்காகவே, உணர்த்துவதற்காகவே இவர் என்ன செய்தார், அது பாயாசம் என்று அறியாமல் அதை போட்டு சாதத்தை நன்கு பிசைந்து விட்டு சாப்பிட்டு விட்டு அதை என்ன இனிப்பாக இருக்கிறது என்று கேட்டார். உன்னோட சாப்பிடுவதுதான் ரொமான்டிக் ஐட்டம். பெருமை தந்த டாக்டர் வித்யாதரன் மற்றும் அவருடைய மனைவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மிகவும் நன்றி மேடம். ஒவ்வொரு இதே மாதிரி பல கருத்துக்களை உண்மைகளை புட்டு புட்டு வைக்காம இப்ப வந்து பாயசம் பத்தி சொன்னீங்க, அடுத்து புட்டு பத்தி நன்றி வணக்கம்.